இன்று விடுதலை போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கிருஷ்ண வல்லப சகாய் அவர்களை நினைவு கூர்வோம். அவர் இதே டிசம்பர் 31ஆம் தேதி 1898ஆம் ஆண்டு பீகாரில் உள்ள ஷேக்பூரா என்ற ஊரில் பிறந்தார். பட்டப்படிப்பை முடித்தவுடன் சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். 1930லிருந்து 1934 வரை அவர் 4 முறை சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை புகுந்தார். இந்த சிறையில் இருந்த காலத்தில்தான் அவர் அவரது குருவான ஸ்ரீகிருஷ்ணா சிம்ஹாவை சந்தித்தார். 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியா முழுவதும் மிக வேகத்துடன் தொடங்கியது. ஹசாரிபாக்கில் கே பி சஹாய் இந்த இயக்கத்தை நடத்தினார். பிரிட்டிஷ் அரசாங்கம் உடனடியாக எல்லா தலைவர்களையும் கைது செய்தது. கிருஷ்ணா வல்லப சகாய் ஹசாரிபாக் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அந்த சிறையில்தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரது தோழர்களுடன் 9 நவம்பர் 1942இல் தப்பித்த போது அதற்கு கிருஷ்ணன் வல்லப சகாய் கருவியாக இருந்தார். அதன் விளைவாக அவர் ஹசாரிபாக் சிறையிலிருந்து பாகல்பூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். கூடுதலாக கடும் காவல் தண்டனையாகவும் இந்த சிறைவாசம் மாறியது. கிருஷ்ணா வல்லப சகாய் அரசியலமைப்பு குழுவில் உறுப்பினராகவும் இருந்தார். சுதந்திரத்திற்கு பிறகு பீகாரில் இடைக்கால அரசாங்கம் நிறுவப்பட்ட போது கே பி சகாய் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1952இல் நாட்டிலேயே ஜமீன்தாரி முறையை முதன் முதலாக ஒழித்த பெருமை கே பி சகாய் அவர்களையே சாரும். அதை தவிர நில சீர்திருத்தங்களிலும் அவர் பெரும் பங்கு வகித்தார். 1974ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி பாட்னாவிலிருந்து ஹசாரிபாக் செல்லும் வழியில் ஒரு சாலை விபத்தில் கே பி சகாய் காலமானார். அந்த உயர்ந்த ஆன்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். ஹமாரி ஸ்ரத்தாஞ்சலி. டிசம்பர் 31 விடுதலை வீரர் சமூக ஆர்வலர் ராஜ் நாராயணன் அவர்களுடைய நினைவு நாளாகும். 23 நவம்பர் 1917இல் வாரணாசியில் பிறந்தவர் ராஜ் நாராயணன். ராஜ் நாராயணன் சமூக நடவடிக்கைகளில் மாணவராக இருந்த காலத்திலேயே பங்கேற்றார். 1934இல் ராஜ் நாராயணன் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக ஆனார். அப்போது ஒரு பள்ளியை தொடங்கவும் ஒரு தொழிலாளர் அமைப்பை உருவாக்கவும் அவர் பேருதவி புரிந்தார். கூடுதலாக மாணவர் அமைப்பின் தேசிய குழுவிற்கு அவர் உறுப்பினராக 1939 முதல் 1944 வரை இருந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ராஜ் நாராயணன் மாணவர் காங்கிரஸில் தலைவராக இருந்தார். வாரணாசியிலும் அதை சுற்றிலும் நடந்த போராட்டங்களுக்கு அவரே தலைமை வகித்தார். 1942 செப்டம்பர் 28ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். 1945 வரை அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்தியா சுதந்திரம் பெற்றதும் ராஜ் நாராயணன் சோசியலிச கட்சியில் இணைந்தார். அவர் ராம் மனோகர் லோகியா, ஆச்சாரியா நரேந்திர தேவ் ஆகியோருடன் நெருக்கமாக விளங்கினார். டாக்டர் லோகியா ஒருமுறை இவரை பற்றி இப்படி விளக்கினார். சிங்கத்தின் இதயத்தை கொண்டவர் ராஜ் நாராயணன், காந்திய கருத்தை பின்பற்றுபவர் ராஜ் நாராயணன் என்று குறிப்பிட்டார். 1966இல் சோசியலிச கட்சியின் வாயிலாக ராஜ்ய மாநிலங்களவை உறுப்பினராகவும் விளங்கினார். மத்தியில் ஜனதா கட்சி அரசாங்கம் அமைத்த போது அதில் அவர் சுகாதார அமைச்சராக பணியாற்றினார். ராஜ் நாராயணன் தன்னுடைய 69ஆவது வயதில் 1986 டிசம்பர் மாதம் இதே 31ஆம் நாள் காலமானார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தோமுசி என்று அழைக்கப்படும் தோமு சிதம்பர ரகுநாதன் பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர் அவர்களின் நினைவு நாள் இன்று. இதே டிசம்பர் 31, 2001இல்தான் அவர் காலமானார். 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் பங்கு பெற்று சிறைவாசத்தை அனுபவித்திருந்தார். அதனால் கல்லூரி இடைநிலை படிப்பு வரையே படிக்க முடிந்தது. சக்தி, முல்லை போன்ற பத்திரிகைகளில் பணிபுரிந்த அவர்
சாந்தி என்ற இலக்கிய இதழை 1954 முதல் 56 வரை நடத்தினார். முழு நேர எழுத்தாளராகவே வாழ்ந்த அவர் தன் நிறைவு காலத்தில் சோவியத் செய்தித்துறையில் ஆசிரியராக பணிபுரிந்து 1988 ஓய்வு பெற்றார். சொந்த ஊரான நெல்லையில் வாழ்ந்த அவர் அங்கேயே மறைந்தார்.